எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு ருசியோ ருசி. இன்றைக்கி நம்ம ருசியோ ருசி சேனலில் பார்க்க போகிறது நாளைக்கு ஒரு அற்புதமான நாள். அப்படி என்ன அற்புதம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நாளைக்கு பௌர்ணமி. அதோடு பார்த்தீங்க அப்படின்னாக்கா, நம்மளுடைய கடன் பிரச்சனைகள் தீர்வதற்காக நம்ம ஒரு குறிப்பிட்ட முகூர்த்தத்தில் வழிபாட்டை மேற்கொண்டோம் அப்படின்னு சொன்னால், கட்டாயமாக நம்மளுடைய கடன் பிரச்சனைகள் முற்றிலுமே தீரும். இதுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னாக்கா, கடன் பிரச்சனைகள் தீர்வதற்காக மே மாதத்தில் வரக்கூடிய மைத்ரேய முகூர்த்தம் பற்றின ஒரு பதிவு கொடுத்துருந்தேன். அதில் எந்த குறிப்பிட்ட நாள் அன்னைக்கு நம்ம வழிபாடுகள் மேற்கொள்ளும் பொழுது சிறப்பான பலன்கள் கிடைக்கும், எப்படி வழிபாட்டை மேற்கொள்ளணும் அப்படிங்கிறதுக்குண்டான முழு விளக்கத்தோடு சொல்லியிருப்பேன். இது வரைக்கும் அந்த பதிவை பார்க்காதவங்க இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் அதனோட லிங்க் தரேன், கட்டாயமாக போய் பாருங்கள். நிறைய அற்புதமான விஷயங்கள் உங்களுக்காக காத்துட்ருக்கு. இப்படிப்பட்ட இந்த அற்புதமான மைத்ரேய முகூர்த்தம் நாளைக்கு எப்போ வருது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, சாயந்தரம் 5:05 தொடங்கி 7:05 வரைக்கும் இருக்குது. இப்படி இந்த குறிப்பிட்ட நேரத்தில் நம்ம வீடுகளில் செய்யக்கூடிய பூஜையின் பலனாக பார்த்தீங்க அப்படின்னாக்க, கட்டாயமாக நமக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய கடன் பிரச்சனையானது படிப்படி தீர்வதற்குண்டான அருளை தெய்வங்கள் வழங்குவாங்க. இந்த குறிப்பிட்ட நேரத்துக்கு முன்னாடி நம்ம வீடுகளில் என்ன செய்யணும்னு பார்த்தீங்கன்னா, அதாவது 5:05 முன்னாடி நம்ம வீட்டோட பூஜை அறை, அதுக்கப்புறம் நம்ம ஒரு நெய்வேத்தியம் இரண்டையுமே தயார்படுத்தி வச்சுக்கணும். பூஜை அறை பார்த்தீங்க அப்படின்னாக்கா, நல்ல படங்கள் எல்லாத்தையுமே தொடச்சு மஞ்சள் குங்குமத்தால் போட்டு வச்சு, பூக்கள் எல்லாம் கிடைச்சது அப்படின்னாக்கா பூக்கள் வாங்கி நீங்கள் போட்டுக்கலாம். கிடைக்கல அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் முடிந்த அளவுக்கு மஞ்சள் குங்குமத்தால் போட்டு வச்சு பூஜை அறை முழுவதையுமே சுத்தப்படுத்திக்கோங்க. அதே மாதிரி நம்ம நெய்வேத்தியம் பார்த்தீங்க அப்படின்னாக்கா, உங்களால் பால் பாயசம் செய்ய முடியும் அப்படின்னா செய்யலாம். முடியாதவர்கள் ஒரு டம்ளரில் பால் எடுத்துக்கிட்டு அதில் நம்ம நாட்டு சர்க்கரை சேர்த்து அதை கூட நம்ம நெய்வேத்தியமாக வச்சுக்கலாம். அதே மாதிரி பூஜை அறையில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா, இந்த குறிப்பிட்ட நேரத்தில் நம்ம விளக்கேற்றுவதற்காக ஒரு அகல் தீபத்தை தயார்படுத்திக்கணும். எல்லாத்தையுமே நம்ம தயார்படுத்திக்கணும், ஆனால் 5:05 மேலே தான் நம்ம ஒரு சில விஷயங்கள் செய்யணும். இப்படி இந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே தயார்படுத்தினதுமே 5:05 மேலே நம்ம யாருக்கு கடன்பட்டிருக்கோமோ அந்த குறிப்பிட்ட நபருக்கு தர வேண்டிய பணத்தில் ஒரு சிறு தொகை எடுத்துக்கோங்க. இப்போ 3 லட்சம் ரூபா கடன் வாங்கியிருக்கீங்க அப்படின்னு சொன்னால் கூட, நம்ம 200 ரூபாயோ 500 ரூபாயோ எந்த அளவுக்கு முடியுமோ அதை வந்து நம்ம எடுத்துக்கிட்டு, அதை வந்து ஒரு கவரில் போட்டுட்டு, நம்ம யார்கிட்ட கடன்பட்டிருக்கோமோ, இப்போ தனி நபர் அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த தனி நபருடைய பெயரை அந்த கவர் மேலே எழுதுங்க. இல்லை நம்ம ஏதாவது வங்கிகள் மூலயமா கடன் வாங்கியிருக்கோம் அப்படின்னு சொன்னால் அந்த வங்கியினுடைய பெயரை அந்த கவர் மேலே எழுதிருங்க. எழுதிட்டு நம்ம சுற்றி மஞ்சள் குங்குமத்தால் அந்த கவருக்கு போட்டு வச்சுருங்க. இப்படி இந்த கவருக்குள்ள பணம் போடுறது, பொட்டு வைக்கிறது, இது எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா 5:05 மேலே தான் பண்ணணும். அதாவது மைத்ரி முகூர்த்தம் தொடங்கினதுக்கு அப்புறம் தான் பண்ணணும். இப்படி நம்ம செய்து முடித்ததுமே இந்த கவரை வந்து நம்ம வீட்டு பூஜை அறையில் வச்சுட்டு அங்கே நம்ம தயார்படுத்தி வச்சிருக்கக்கூடிய அகல் விளக்கை ஏற்றணும். ஏற்றி வச்சதுமே நம்ம வந்து மனதார வேண்டணும், அதாவது என்னுடைய கடன் பிரச்சனைகள் முழுவதுமே தீரணும் அப்படின்னு சொல்லி மனதார உங்களுடைய இஷ்ட தெய்வத்தை வேண்டி வழிபாடு செய்யலாம், இல்லை குலதெய்வத்தையும் வேண்டி வழிபாடு செய்யலாம். இப்படி நம்ம செய்து முடித்த உடனேயே நம்ம நெய்வேத்தியத்திற்காக வைத்திருக்கக்கூடிய பால் பாயசமோ இல்லை பால் டம்ளரோ எது வச்சுருக்கோமோ அதை வந்து யார் கடன்பட்டிருக்காங்களோ அந்த குறிப்பிட்ட நபர் வந்து அந்த நெய்வேத்தியத்தை எடுத்துக்கலாம். வீட்டில் இருக்கக்கூடிய உறுப்பினர்களுக்கும் தரலாம், ஆனால் கண்டிப்பாக யார் கடன் வாங்கினாங்களோ அவங்க வந்து அந்த நெய்வேத்தியத்தை வந்து கண்டிப்பாக கொஞ்சமாவது சாப்பிட்ணும். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னாக்கா, இந்த குறிப்பிட்ட நேரத்தில் நம்ம வீட்டு பூஜை அறையில் வைத்து வழிபாடு செய்து அந்த கவரை எடுத்துகிட்டு போய் நம்ம வீட்டு பணப்பெட்டி இருக்குது பார்த்தீங்களா, அந்த பணப்பெட்டி கூட நம்ம பணம் வைப்போம் இல்லையா, அந்த பணத்தோடு சேர்த்து இந்த கவரையும் வச்சுருங்க. இப்படி நீங்கள் வச்சிட்டீங்க அப்படின்னு சொன்னாலே கண்டிப்பாக நமக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய கடன் பிரச்சனையானது படிப்படியாக தீர்வதற்குண்டான அருளை தெய்வங்கள் வழங்குவாங்க. இப்படி நம்ம இந்த வழிபாடுகள் எல்லாத்தையுமே செய்யும் பொழுது மனசில் முழு நம்பிக்கையோடு என்னுடைய கடன் பிரச்சனைகள் கட்டாயமாக தீரும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோடு தான் நம்ம இந்த பூஜைகள் எல்லாத்தையுமே செய்யணும். இப்படி இந்த வழிபாடானது கடன் பிரச்சனைகள் தீர்வதற்கு மட்டும் தானா அப்படின்னு சொல்லி கேட்டால் கண்டிப்பாக கிடையாதுங்க. யாரெல்லாம் பணம் பெருகணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறோமோ, இல்லை யாருக்காவது ஏதாவது ஒரு விஷயத்துக்காக பணம் தேவை இருந்து அந்த தேவைகள் பூர்த்தி அடையாமல் இருக்கக்கூடியவர்கள் கூட, இந்த குறிப்பிட்ட நேரத்தில் நம்ம ஒரு குறிப்பிட்ட தொகையை எடுத்து வச்சுட்டு நம்ம எந்த நோக்கத்துக்காக பண தேவை இருக்குது அப்படின்னு சொல்லி நினைக்கிறோமோ அந்த நோக்கத்தை அந்த கவர் மேலே எழுதி வச்சிடணும். வச்சுட்டு நம்ம இந்த பூஜைகள் எல்லாத்தையுமே சிறப்பாக செய்து முடிச்சுட்டு அதை கொண்டு போய் நம்மளுடைய பணப்பெட்டியில் வைத்தோம் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக பணம் பெருகுவதற்குண்டு அருளை தெய்வங்கள் வழங்குவாங்க. இப்படி இந்த குறிப்பிட்ட மைத்ரி முகூர்த்த நேரத்தில் நம்ம செய்யக்கூடிய வழிபாடுகளின் பயனாக கண்டிப்பாக நமக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய கடன் பிரச்சனையானது படிப்படியாக தீரும் அப்படிங்கிறதுல எந்த விதமான சந்தேகமுமே இல்லை. இப்படி இந்த அற்புத நாள் அன்னைக்கு நீங்கள் செய்யக்கூடிய வழிபாடுகளின் பயனாக நீங்கள் கடன் பிரச்சனைகள் முழுவதுமே தீர்ந்து நல்ல ஒரு சந்தோஷமான வாழ்க்கையை வாழணும் அப்படின்னு சொல்லி நானும் உங்களுக்காக மனதார வேண்டிக்கிறேன். இந்த பதிவு உங்களுக்கு ரொம்பவுமே பயனுள்ளதாக அமைஞ்சிருக்குன்னு சொல்லி நினைக்கிறேன். இந்த பதிவு பிடிச்சிருந்தது அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும். இந்த பதிவை நான் இதோடு இங்கே நிறைவு செய்கிறேங்க. நாளைக்கு மறுபடியும் ஒரு அட்டகாசமான பதிவோடு உங்களை நான் சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.